ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் நியூஸ் அண்ட் ரேஸ் எபிசோட். ஸோ சன் ரேஸ் எபிசோட் ஃபேன்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஷார்ப் போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்னை தட்டி விடுங்க. ஸோ இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வாழ்க்கையில் வெறுக்க வச்சிருச்சு, அவ்வளோ கஷ்டமான ரேஸ். ஒரு கிளைட் இருந்துச்சு, அது லிட்டரலி நாங்கள் ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணோம், எங்களால் முடிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் வேறு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி முடிச்சோம், அது என்ன டெக்னிக் இருந்தால் இந்த வீடியோவில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 5K லைக் டார்கெட் எடுக்கலாம். ஸோ 2 ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்தால் டைமில் நோட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரோஸ், இந்த ரேஸ் எப்படி இருக்கும்லாம் தெரியல. என்னது கேம சரியா விலகியா? ப்ரோ நான் வேணா 89 இருக்கவா? ப்ரோ வழி இல்லையா? இல்ல, நடந்து போறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது ரொம்ப முடியலன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ செம்ம ப்ரோ, இந்த காரு பாதி ரெண்டு வீல் வெளியே போனாலும் வருது ப்ரோ ரிட்டர்னு. ஆமா ப்ரோ, ரெக்கவரி ஆகுது, செக் பண்ணி குடிச்சிட்டேன். வால் ரைட் ஜம்ப் பண்ணும் ப்ரோ, பண்ணுறோம் ப்ரோ. வால் ரைட் கிங் இங்க இருக்கும்போது நீ என்ன ப்ரோ கவலைப்படுற? ஓகே 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 ப்ரோ, பட்டு வேறே இல்ல திரும்பல. பிளாக், வாட் டிட் ஐ சே பிளாக் டு யூ? என்ன சொன்னே? தி வால் ரைட் கிங் இஸ் ஹியர்னு சொன்னனா இல்லையா? அடுத்த வெஹிக்கிள் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, முன்னாடி போறது ப்ரோ. சார் ப்ரோ, ப்ரோ தப்பு ப்ரோ, ஒரு பண்ணு ப்ரோ. ஏலி கடல் தாண்டி வருவா பூச்சான். ஏலி கடல் தாண்டி வருவா பூச்சான்டியா? ஆமா, இது எந்த காலத்துல போய் முடிக்கிறது? மனுஷன் ஓடி போடா ப்ரோ. இங்க பார்க்கணும் ப்ரோ, பறக்கணும். பறப்போமா? எதுக்கு இங்க ஸ்லோ? இல்ல, அங்க வேகமா வர வச்சு எதுக்கு இங்க ஸ்லோ மோட் வச்சிருக்கானு? ஸ்லோ இது வச்சிருக்கானு புரியலையே. ஓகே, ஓ இந்த இதுல இருந்து ஜம்பா? ஓ மை காட், என்ன பம்பல்பீ? நீ தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக்ல முடிச்சிரவேன் நினைக்கிறேனா? ப்ரோ அந்த ட்ரையாங்கிள்குள்ள போணுமா? ஆமா ப்ரோ, ஓபோடா ட்ரையாங்கிள்குள்ள போவும் செக் பாயிண்ட் பிடிச்சின் தெரியுமா? ஈஸி. ஐயோ, ஓ இந்த ஓ போட்டு ஓ போட்டு போறது அது. பிளாக் பிளாக், இதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் நான் சொல்றேன் பாருங்க. நான் அத பார்க்கல. நைஸ், மேட் இட் ப்ரோ. ப்ரோ மேஜிக் மாதிரி வந்துருச்சு. வந்துட்டேன். எங்க இருக்கு ஃபாக்ஸ்? நீங்க பண்ணுங்க, பயங்கரமா இருக்கு இது. ஏடோ இது என்ன, படிக்கட்டு மேல ஏறி பால்கனிக்கு போணுமாடா? ஏய் இல்ல, இந்த கார் வீல்ல எவனது எண்ணெய் தேச்சு விட்டானா என்ன? இப்படி வலிக்கும் போது கேவலமா? ஏய் இந்த இடத்துல எப்பறா திருப்போனா என்ன புருளடா இது? ஓ ஓகே, ப்ரோ டிரைவர்ரா? டேய் வேற லெவல், அங்க பாரு மாவன வேற மாதிரி. இதுல இருந்து ஜம்ப் பண்ணுமாடா? மறக்கவே மாட்டேயா? இல்ல ப்ரோ, கிளி பிள்ளைக்கு படிச்சு சொல்ற மாதிரி சொன்னோம் ப்ரோ அன்னைக்கு. இருந்து ஒரு வழியா என்ன
பம்பிள் பீ உனக்கு கிளைட் பண்ண தெரியுமா? தெரியாது ப்ரோ. புரியாது வந்துட்டேன் கிளைடு பக்கத்துல. ஓகே ஸோ லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் த கிளைடிங் செக்ஷன் கைஸ். அம்மான் செல்லமே செக் பாயிண்ட்டை பார்த்துட்டேன் ப்ரோ. இந்த வண்டி திரும்ப தான் ப்ரோ மாட்டிக்குது எனக்கு. அந்த திருப்புறது தான் ப்ரோ கிளைடில் வர மாட்டேங்குது இருக்கிறதுலே. தம்மாத்தூண்டு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் லேண்ட் ஆக சொல்கிறான். அட பாவி, ஐயோ சும்மா பிடிச்ச மாதிரி தான் நான் கிளைடில். ஐயோ கரெக்டாக போகிறேனான்னு தெரில. போகலடா எனக்கும் கிளைடுக்கு ரொம்ப தூரம்டா. ஆமாம் ப்ரோ, இது வந்து ஓஷன் ஹைவேஸ், அது வந்து சாண்டி. ஷார்ப்பு ப்ரோ ஒரு இடி அடிக்கவா? ஒரு போகணும்வா? ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ, போ ப்ரோ போ ப்ரோ. என்னோட கேரு மம்மி அதை போய் என்ன நல்ல பிரேட்டி விட்டு தானே பண்ணு ப்ரோ. எயிட்டு ஹோல்டு பண்ணிக்க ப்ரோ, கிளைட் ஆக வேண்டுதான். யாராவது கொட்டை விட்டது பிளாக் நீனா பிளாக் என்ன பாரு நான் எங்கே இருக்கேன்னு. யோ வெறுப்பேத்துதுரா இது கிளைடு. பிளாக் எங்கே இருக்குன்னு தெரியுதா? நான் நீங்களே போங்க. எனக்கு இந்த கிளைடு திருப்ப தான் வர மாட்டேங்குது. ஏ திரும்ப மாட்டேங்குதுடா, அது எப்படியா மிட்டாரில் திருப்பணி? எனக்கு புரியல அந்த கான்செப்டே, மிட்டாரில் எப்படி திருப்புறீங்கன்னு. நானும் அதான் பண்ணுறேன், இங்கே பாருங்க திரும்பவே நான் மிலிட்டரி பேஸ நோக்கி போய்கிட்டு இருக்கேன். வெறியா தீ பிடிக்க தீ பிடிக்க முன்னாடி போயிட்டு இருக்கேன். கே வெற்றிகரமா மிலிட்டரி பேஸோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டேன். உள்ள போய் பார்ப்போம் அவனை இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். வாண்டட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால சுடல. ஏய் ஜெட்டே இருக்கு போட்டே. ஒரு தென்றல் புயலாக கிளம்பியதே போட்டே. கோ பாரு ஜெட்டு. நில்லுங்க நானும் வரேன் பாரு. ஹைஜாக்கிங் ஜெட்டு பிளாக்கு. இதை மிஸ் பண்ணிட்டிய பிளாக்கு நீ. அவனே என்கிட்ட ஒரு ஜெட்டு இருக்கு ப்ரோ, எனக்கு ஒரு ஜெட்டு இருக்கு. யோ அந்த மிசைல் இருக்குது அவன் என்ன பார்த்து இது விட்டுறாத கம்முனிரு. ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஐ மீன் இருக்காதுன்றதுக்கு தான் இது. ஐயோ வளரிட்டு இருக்கிறேன் நான், என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. அந்த கிளைடிங் இல்லைன்னு நினைக்கிறப்ப ஜாலியாக இருக்குது இல்லை? ஆமாம் ரொம்ப பெருமையாக இருக்கு ப்ரோ. ரேஸ் படிக்க போகிறோம் பிடிச்சிட்டோம்ல. டக்குன்னு கீழே போ, ஜெட்டு ஒன்று எடுத்துட்டு வந்து போய் ரேஸ் பண்ணி. தவழ்ந்து போய் முடிக்கிறோமோ, பறந்து போய் முடிக்கிறோமோ, இல்ல கிளைடு பண்ணி முடிக்கிறோமோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. முடிக்கிறோமா அதான் முக்கியம். நம்ம எது பண்ணாலும் இந்த ஊர் ஊத்து பாக்கணும். டேய் நான் ஜெகமே தந்திர தனுஷ் டைலாக் சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? தப்பு பண்றோம், சின்னது பெருசு இல்ல. அட பாவி, நான் பில்ட் அப் பண்றேனோ வீல வரேனோ அது முக்கியம் இல்ல. நான் எவ்வளவு மாசான டைலாக் சொன்னா நீங்க எவ்வளவு தமாசான டைலாக் சொல்றீங்க? அம்மா இங்க இருக்க பம்பிள் பீ இத முடிக்கலையா நீ? பறந்து வந்தா இத முடிக்கலையா? பறந்து வந்தேன், அந்த இடத்துல கிராஷ் லேண்டிங் பண்ணிட்டேன், அதனால இந்த டைட்ரோப் முடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓ நான் என்ன பண்ண, அதையும் தொட்டு நேர டைட்ரோப்பையும் வந்து முடிச்சேன். அவர் வந்து ப்ரோ பிட் அடிச்சாலும் வந்து டீச்சருக்கு தெரியாம பிட் அடிக்கிறார். நான் வந்து தெரிஞ்ச தெரியற மாதிரி அப்படியே பக்காவ பிட் அடிச்சு என்ன டீச்சரே கரெக்ட் பண்ணிட்டாரு சார் ப்ரோ. ப்ரோ ஐ மீன் டீச்சரோ ஓகே கூடிய விரைவில் அவர் வந்து கப்புள் பிளாக் பண்ணுவார் பிளாக் ஃபாக்ஸ். ஜாலியா குழந்தைகளோட விளையாடுவான். ஏன்னா பார்க்குக்கு போனா அங்க நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம், அது கூட சேர்ந்து விளையாடுவாருன்னு சொல்ல வந்திருக்கா. என்ன விஷயம் வெறுப்பேத்துதுறாது. என்ன பம்பிள் பீ நீ சிங்கிள் தானே? மொத்த சிங்கிள் தானே? கமிட் ஆக மாட்டேதானே? கமிட் ஆவியா? இல்ல ப்ரோ, வாழ்க்கைன்னு வந்தா எல்லாரும் ஒரு கட்டத்துல கமிட் ஆவாங்க ப்ரோ. ஓ அப்படி அப்ப இப்ப சிங்கிள் நீ? ஆ இப்ப சிங்கிள் நீ? என்னது ஒத்துக்கோ சிங்கிள் தானே ப்ரோ நீ? என்கிட்ட சிங்கிள் சொன்ன. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ.
மறக்காம